வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஸோ திமுகவோடு மக்கள் நீதி மய்யம் பேச்சுவார்த்தை என்ன நடக்கும், ஏது நடக்கும், கோயம்புத்தூர் கேட்குறாரு, சென்னை கேட்குறாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்க. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், கேட்டகாரிக்கலாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணுவோம் 40 தொகுதியிலையும், அதுக்கு பரிசாக வந்து அவங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்கட்டும், நமக்கு எம்பி சீட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதன்படியே இன்றைக்கி நடந்திருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 2024 பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளும். 2025 நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது ராஜ்யசபா, ஒரு ராஜ்யசபா சீட்டு 2025 கொடுக்குறாங்க, நம்ம 2024 உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண போறோம். இதுதான் இதனுடைய சாராம்சம். ஸோ இதை தான் நான் சொன்னேன், நமக்கு வந்து இது வேண்டாம், நமக்கு வந்து என்ன சொல்கிறது, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம நிற்க வேண்டாம். ஏன்னா எப்படி இருந்தாலுமே அது வந்து இவர் வந்து இவர் கொடுக்கலைன்னா கூட ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு ஏதாவது பேச்சு வரும், எவனா போய் கொடுப்பான், ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கங்கிற பேச்சு வரும். அதாவது திமுகவும் பணம் கொடுக்குது, அதிமுகவும் பணம் கொடுக்குது, இன்றைக்கி ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும்னு ஆகிப்போச்சு. மக்களே கரப்ட் ஆகிட்டாங்க, பொதுமக்களே பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம இங்கே நல்ல அரசியல்லாம் இங்கே பண்ண முடியாது. அது வந்து அதாவது அதுக்கு வந்து 50 ஆண்டு காலமாக பல லட்சம் கோடி சொத்தை வச்சிருக்கிற ரெண்டு கட்சி இருக்குது, அவங்களோட அறக்கட்டளையெல்லாம் 500,000 கோடி இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஈக்குவலாலாம் யாருமே வர முடியாது. அது வந்து நம்மளும் பார்த்துட்டோம், ஆஃப்டர் எம்ஜிஆர் நோபடி ஹேஸ் வென், ஈவன் விஜயகாந்தெல்லாம் 100% கீழே போயிட்டார். அவரோட அவர் உயிரோடு இருக்கிறப்பே அவர் கட்சி 100% கீழே போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட வெற்றி பெற்றார், பட் அது வந்து ரொம்ப நாள் நினச்சி நிற்கலை. ஸோ நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்தப்போ 4%க்கு மேலே வந்தோம், பட் அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் 2.5% அந்த ரேஞ்சு தான் வந்தது. இப்போ என்னென்னா, இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, இதுதான், அதாவது நம்ம பணம் கொடுத்தா தான் ஓட்டு வாங்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்கிறப்ப நம்ம நேரடியாக தேர்தலில் போட்டி போடுறதை விட ராஜ்யசபாவில் போகிறது பெட்டர், அதுதான் டீசெண்டாகவும் இருக்கும் பெட்டராகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதைத்தான் நான் வலியுறுத்தினேன், நம்ம நேரடியாக போட்டி போட வேணாம், ராஜ்யசபா வாங்கிட்டு சேஃபாக போயிடுவோம். ஏன்னா தேர்தலில் போட்டி போட்டால் வெற்றியும் இருக்கலாம் தோல்வியும் இருக்கலாம். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டு ஒரு தடவை தோல்வி அடைஞ்சாச்சு, திருப்பி இன்னொரு முறை நமக்கு தோல்வி தேவையில்லை. அது வந்து நம்ம அவர் கமலஹாசன் அந்த ராஜ்யசபா எம்பியாக ஆகணும் அப்படிங்கிறதான் நம்முடைய விருப்பம். ஸோ அவர் வந்து எம்பி ஆகணும், கட்சித் தலைவர் அவர் வந்து எம்பி ஆகணும், அந்த ராஜ்யசபா எம்பியாக அவர் பொறுப்பேற்றுக்கணும். 2025 கொடுக்குறேன் சொல்லிருக்காங்க, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ண போறோம், 40 தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ண போறோம். ஸோ அதற்கான என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத அவங்க பார்த்துப்பாங்க. அது மதவாதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறாங்க, இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் அந்த அஜெண்டாவில் தான் போவாங்க. ஏன்னா எப்போ வந்து அவர் ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கறதுல இருந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து அவர் கட்சி ஆரம்பித்த 7ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பேசினாரோ அப்போவே இவர் திமுக தான் ஏற்கனவே ஈரோடு பிரச்சாரம் பண்ணிட்டார், ஈரோடு இடைத்தேர்தலில் ஈழகேஎஸ் இளங்கோவனுக்கு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸுக்கு கொடுக்குற சீட்டில் இவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, இல்லை டிஎம்கே தனியாக கொடுப்பாங்க. அதாவது இப்போ நம்ம நின்னா கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உதயசூரியனில் நில்லுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கைச்சின்னத்தில் நில்லுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதுக்கு பெட்டர் நம்ம வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறதே பெட்டர் அப்படிங்கிறது தான். இது எல்லாமே ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஜெயிக்கணும், நின்னா ஜெயிக்கணும், சும்மா பேருக்கு நானும் நின்னேன்னு நிற்கக்கூடாது, நான் நேர்மையாக இருந்தேன், மக்கள் ஓட்டு போடல தோத்துட்டேன்னு சொல்லக்கூடாது, நின்னா ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னா ராஜ்யசபா எம்பி ஆகிறது பெட்டர், அதை கரெக்டாக பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து பணம் கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிப்பு அந்த வெற்றி தேவையில்லை. ஸோ அதுக்கு இது பெட்டர், நின்று நான் வந்து பாருங்கள் டஃப் ஃபைட் கொடுத்தேன், ஆனால் பாருங்கள் இந்த இவ்வளோ வித்தியாசத்தில் தோற்று போயிட்டேன், கம்மியான ஓட்டு வித்தியாசம்தான் அப்படின்னு சொல்கிறத விட அழகாக ராஜ்யசபா எம்பியாக போய் ஜம்முனை உட்காந்துக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போவோம், அதுக்கு பரிசாக அவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டை நமக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, திமுக வந்து ஹார்டாக பார்கெயின் பண்ணியிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் 3 சீட்டு கேட்டாங்க, 3 கொடுக்கல, 2 தான்ட்டாங்க, 2 தனித்தொகுதி 1 பொது தொகுதி கேட்டாங்க ஆதவ் அர்ஜுனுக்காக, கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இன்றைக்கி ஆதவ் அர்ஜுன் வீட்டில் ரைடு போயிட்டுருக்கு, விசிகா பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளரோ ஏதோ போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே அதே மாதிரி காங்கிரஸுக்கு 8 தான் கொடுப்பேங்கிறாங்க. இப்போ மதிமுக 1 வாங்கிட்டு ஓகேன்றிச்சு, மற்ற கம்யூனிஸ்ட்டுகளோ மற்ற கட்சிகளோ போன தடவை கொடுத்ததே வாங்கிக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸுக்கும் கம்மியாக கொடுத்தா கூட அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ டிஎம்கே வந்து ஹார்டாக பார்கெயின் பண்ணியிருக்காங்க.
அவங்களுக்கு இது பெரிய சக்ஸஸ் தான். இந்த கூட்டணி ஆல்ரெடி கூட்டணி இருந்தாலும் சில பேர் வந்து போன தடவைக்கு இந்த தடவை கூட கேட்டாங்க, பட் அது நடக்கலை. திமுகவுக்கு தான் இது முழு வெற்றின்னு சொல்லலாம். இப்போ இவரே மக்கள் நீதி மையமே 2 சீட்டு கேட்டதாலாம் சொன்னாங்க, 2 சீட்டு கொடுக்கல, பெட்டர் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா தரும், நீங்கள் பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.